वेलकम टू हसाना किचन रेसिपी ना उ सुमया फारूक इनकी नम्बर रेसिपी पाकपोना ब्रेड गुलाब जामुन पाकपो इतना ब्रेड गुलाब जामुन से इनक्रीडियंट्स देवें काटे फर्स्ट वो नान और पत् ब्रेड एड़ीर इत पत् ब्रेड को नम्बर वो कप वो सकपड़ अदक पिंच वो नम्बर ऐलका तूल अदर टम्लर पाल वो नम्बर एप्ली ना फर्स्ट काटे என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சக்கரை பாவை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி நான் பேன் வச்சுட்டேன் ஃபஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா ஒரு கப் சர்க்கரை வந்து நான் அதில் போடுறேன் அதுக்கப்புறமா அதே அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபாஸ்ட்லேயே வச்சு நம்ம வந்து பாவு ரெடி பண்ணலாம் ரொம்ப வந்து இதுக்கு கம்பி வரணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு கம்பி வந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் அன் ரொம்பவே கெட்டி ஆகிடும் ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பாவு வந்து ஓரளவு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் அடுத்தது நான் வந்து நம்மளுக்கு வந்து குலோப் ஜாம் செய்கிறதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுன்றதை நான் காட்டுறேன் அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம இந்த கா ஓரத்தில் இருக்கிற இந்த இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ரிமூவ் பண்ணிடணும் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு குலோப் ஜாம் செய்கிறதுக்கு இந்த இது தேவை கிடையாது ஸோ அதனால் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து அது எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து நான் மிக்சியில் வந்து நான் எல்லாத்தையும் போட போகிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன் இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஏன்னா வந்து இது பவுடர் அளவுக்கு நம்ம ஓட்டினா போதும் ரொம்ப வந்து மையாக அரைக்க வேண்டாம் நான் இது வந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து நல்லா அரைச்சிட்டேன் இந்த இந்த அளவு நம்ம அரைச்சா போதும் அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் நல்லா வந்து அந்த மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதை அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து நம்மளுக்கு பால் இருந்தால் போதும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குலோப் ஜாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் ஸோ நான் இந்தமாதிரி அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக வந்து நம்ம இதை உருட்டிக்கணும் நம்மளுக்கு குலோப் ஜாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து குலோப் ஜாமுனுக்கு தேவையான ரவுண்ட் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சாச்சு இப்போ அடுத்து இதை பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து பேன் வச்சு எண்ணெய் ஆயில் ஊற்றியாச்சு அது சூடானதுக்கப்புறமா இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அது அந்த பால்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கலர் மாறுறது நல்லாவே தெரியுது இந்த கலர் இன்னும் நல்லாவே கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட பால்ஸ் எல்லாமே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் ஆனால் வந்து இதை நம்ம சூடாக வந்து நம்ம சக்கரைப்பாவை ஊற்றக்கூடாது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் சக்கரைப்பாவும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் நம்மளோட குலோப் ஜாம் வந்து ஆறிடுச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சக்கரைப்பாவில் வந்து இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சக்கரைப்பாவில் வந்து இது நல்லா நம்ம வந்து நம்ம ஊற விடணும் ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 hours வந்து நம்ம இதோட நம்ம சக்கரைப்பாவோட இதை ஊற விட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து ரொம்ப சாஃப்டான குலோப் ஜாமுன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான பிரெட் குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது நம்மளோட குலோப் ஜாமுன் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ